மின்சாரம் துண்டிக்கப்படாத இடங்கள் விவரங்கள் வெளியானது. பேராபத்தில் இலங்கை இராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். எரிபொருள் மின்சார நெருக்கடிகளுக்கு என்ன தீர்வு? சபையில் கேள்வி கணைகளை தொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர். இலங்கையில் பேருந்து சேவைகள் முழுமையாக முடங்கும் அபாயம். நிதியமைச்சரின் இந்திய விஜயம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். இது புதினுக்கு தெரிந்திருந்தால் உக்ரைனுக்கு முன்பே இலங்கையை தாக்கியிருப்பார். நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு மின்சார விநியோகம் தடைபடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், உயர் பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு மின்சார விநியோகம் தடைபடாது என மின்சக்தி அமைச்சின் செயலாளர் வசந்த் பெரேரா தெரிவித்துள்ளார். சுழற்சி முறையில் இன்றைய தினம் சுமார் 5 மணித்தியாளங்கள் மின்துட்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமையவே 5 மணித்தியாள மின் விநியோக துண்டிப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இன்றைய தினம் ஏபி மற்றும் சி ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு 4 மணித்தியாலமும் 40 நிமிடமும் மின்துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். இலங்கை இன்று பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் ராஜா கவச்சர் தயாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் பெட்ரோல் இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் மற்றும் வீதிகளில் எப்போது எங்கு வாகனங்கள் நிற்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். துறைமுகத்தில் சிக்கி தவித்த டீசல் கப்பல் நிதி பற்றாக்குறையால் திருப்பி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் துறைமுகத்தில் உள்ள பெட்ரோல் தாங்கிகளுக்கு இன்னும் டாலர் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் மின்வெட்டு தொடரும் எனவும் இன்று நாடு ஸ்தம்பிதம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சபையில் கேள்வி கணைகளை தொடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் நாட்டின் அந்நிய செலவாணி பற்றாக்குறையை முகாமைத்துவம் செய்ய முடியாத அரசாங்கம் தற்போது நாட்டை கடுமையாக எரிபொருள் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக சமையல் எரிவாயு கொள்கலன் வெடித்தாலும் வீட்டு உபயோக எரிவாயு கொள்கலன்களை கொள்வனவு செய்ய மக்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் பிரச்சினை காரணமாக பல்வேறு துறைகளின் போக்குவரத்து பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி பயணிகள் பேருந்து சேவை மற்றும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான சேவைகள் உட்பட பல சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் 50% அதிகமான பேருந்துகள் சேவையிலிருந்து விலகியுள்ளதாக தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாளை முதல் பேருந்து சேவைகள் முழுமையாக முடங்கும் அபாயம் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷவின் இந்திய விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய தினம் நிதியமைச்சர் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். எனினும் நிதியமைச்சர் தனது இந்திய விஜயத்தை ஒத்திவைத்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவிடம் பொருளாதார ரீதியான உதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பசல் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அண்மையில் நிதியமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்த போது இந்திய பிரதமரை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கருத்துக்களின் ஒரு பகுதி வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவதாக நேற்று முன்தினம் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மீதான விவாதம் குறித்து ஊடகங்கள் கருத்து வெளியிட்டன. இறுதியாக மஹிந்தானந்த அளுத்கமகே பேச முற்பட்ட போது ஆசனத்தில் இருந்த சுரேஷ் ராகவன் பேச விரும்பினார். நாடாளுமன்றத்தில் பெயரை குறிப்பிட்டால் தொடர்ந்து கூறும்போது ஒரு நிலையான ஆணியை குறிப்பிடவும், ஒரு பெயரை குறிப்பிடும் போது விதிகள் குறித்த கேள்விகள் கேட்கவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம் துண்டிக்கப்படாத இடங்கள் விவரங்கள் வெளியானது. பேராபத்தில் இலங்கை இராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். எரிபொருள் மின்சார நெருக்கடிகளுக்கு என்ன தீர்வு? சபையில் கேள்வி கணைகளை தொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர். இலங்கையில் பேருந்து சேவைகள் முழுமையாக முடங்கும் அபாயம். நிதியமைச்சரின் இந்திய விஜயம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். இது புதினுக்கு தெரிந்திருந்தால் உக்ரைனுக்கு முன்பே இலங்கையை தாக்கியிருப்பார்.